ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஹாட் ஷாட் ஃப்ரம் அன்கண்ட்ரோல்டு கேமிங். ஸோ போன நம்மளோட 5 ப்ரோ பிளேயர் டிப்பு செம்ம தாறு மரா போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 5K வியூஸை தாண்டி அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட் கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வியூஸ்லாம் போகிறப்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இதுக்கு மேலே இன்னும் பெட்டராக நிறையா வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு தோணிட்டே இருக்குது. ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ கைஸ். ஸோ அதை விட பெட்டரான இன்னொரு 5 டிப்போட இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறது ஃபுல் ப்யூர் கேம் பிளே. ஸோ ப்ரோ கேம் பிளே தான் வந்து இந்த இதில் கவர் பண்ண போகிறோம். அதாவது அஃபென்ஸு டிஃபென்ஸு. ஸோ அது சம்மந்தமான மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நம்ம அதாவது 5 பாயிண்ட் வந்து நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ அதை விட இந்த வீடியோ வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் ஆடியோவை முக்கியமாக கவனிங்க. ஏன்னா வந்து சில விஷயம் நாங்கள் வந்து வாயால் மட்டும்தான் சொல்லியிருக்கோம், ஆடியோவில் மட்டும்தான் சொல்லியிருக்கோம், எங்களால் வீடியோவாக அதை காட்ட முடியலை. ஏன்னா அந்த வீடியோலாம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் எங்களால் வந்து அதை கலெக்ட் பண்ண முடியல. ஸோ ஆடியோ கவனிங்க, வாங்க பார்ட் 2 ஆஃப் ப்ரோ பிளேயர் டிப்ஸ்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னா வந்து க்ளூ வால் அண்ட் ரீலோடிங். ஸோ வந்து க்ளூ வால் வந்து நீங்கள் டேமேஜ் பண்ணால் மட்டும்தான் போடணும், உங்களுக்கு அதாவது உங்களுக்கு டேமேஜ் ஆனால் மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ க்ளூ வால் வந்து ரொம்ப எசென்ஷியலாக போச்சு ஃப்ரீ ஃபயரில். க்ளூ வால் இல்லைன்னா ஒரு கேம் ஜெயிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற லெவலும் வந்துருச்சு. ஸோ வந்து க்ளூ வால் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுங்க, இல்லைன்னா உங்கள் ஸ்குவாட்மெண்ட்ஸ் ரெண்டு யார்ட்டது அதிகமாக இருக்கான்னு கேட்டு ஒவ்வொருத்தங்க வந்து ஒன்று மினிமம் ஒன்றாவது வச்சுங்க. ஸோ இது என்னன்னா இப்போ வந்து ஒரு ஃபைட் நடந்துகிட்ருக்கு, ஷார்ட் ரேஞ்சில் ஒரு ஃபைட் நடந்துகிட்ருக்கப்ப நீங்கள் க்ளூ வால் போட்டு அது ரீலோட் பண்ணீங்க, ஃபைட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேம் பிளேவே பார்க்கறது வந்து செம்ம சூப்பராக இருக்கும், தாறுமாறாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணுற டைம் வந்து M1014 ரொம்ப அதிகம். ஈவன் MP40 எனிமிட்டி MP40 நம்மள்ட்டி MP40 இருக்கப்போ நம்ம என்ன தான் தாவி தாவி அடித்தாலும் எனிமிக்கு வந்து நல்லா டேமேஜ் கொடுத்துருக்கோம், செம்மையாக டேமேஜ் கொடுத்துருக்கோம். சரி வந்து நம்ம கண்டிப்பாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு திரும்பி தாவுறப்ப என்ன ஒன்று நம்மளுக்கு வந்து சில நேரம் ஹெட்ஷாட் உள்ளது நிறைய சான்ஸ் இருக்குது, நம்மளுக்கும் டேமேஜ் ஆகிருக்கும். நம்மளுக்கும் டேமேஜ் ஆகிருக்கப்போ வந்து டக்குனு ஒரு க்ளூவால் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரீலோட் பண்ணுங்கள், மெடிக்கெட் போடுங்க, என்ன பண்ணுங்கள். க்ளூவால் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்மள்ட்ட இருக்கும், யூஸ் பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மறந்துடுவோம். ஸோ அந்த ஒரு இதை வந்து ப்ராக்டிஸ் வந்து நம்ம கொண்டு வரதுக்கு வந்து நிறையா கேம் பிளே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை வச்சுட்டு அதாவது க்ளூவால் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து நம்மள்ட்ட சில நேரம் ஒரு 5 க்ளூவால் இருக்கும், அதில் 2 தான் யூஸ் பண்ணிப்போம், மீதி 3 வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதுல அவுட் ஆகிருப்போம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து க்ளூவால் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் ரீலோட் பண்ணுற சமயம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ரீலோட் பண்ணுற சமயத்தில் வந்து நம்ம ஈஸியாக டவுன் பண்ண சான்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன தான் தாவி தாவி அடித்தாலும் வந்து உங்களை ஈஸியாக டவுன் பண்ண நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ க்ளூவால் போட்டு விளாட பழகுங்க. க்ளூவால் போட்டு விளாட பழகினீங்கன்னா உங்கள் கேம் பிளே பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். ஈவன் வந்து நீங்கள் வந்து எடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு செம்ம சூப்பராக இருக்கும். க்ளூவால் போட்டு நீங்கள் கவர் எடுத்து விளாண்டிங்கன்னா. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஒரு செவரு கவர் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் க்ளூவால் தேவையில்லை. பட் ஓப்பன் மோஸ்ட்லி வந்து ஓப்பனில் தான் ஃபைட் நடக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மரத்தில் மலையில் அந்த மாதிரி ஓப்பன்லாம் ஃபைட் நடக்கும். ஸோ க்ளூவால் ரொம்பவே முக்கியம் ஃபார் ரீலோடிங். M1014 ரொம்ப 150% முக்கியம். MP40 100% முக்கியம். ஏன்னா வந்து நீங்கள் சிங்கிளாலாக இருந்தால் கூட வந்து ஒரு டீமை டோட்டலாக டவுன் பண்ண முடியும். ஒரு க்ளூவால் பக்கவாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு சிங்கிளாலாக வந்து ஒரு சோலோ வர்சஸ் ஸ்குவாட் கூட போய் ஒரு ஸ்குவாடையே முடிக்க முடியும். ஸோ இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா க்ளூவால் அண்ட் ரீலோடிங். ஸோ இந்த வீடியோவோட அடுத்த ப்ரோ பிளேயர் டிப் என்ன அப்படின்னா வந்து ஸ்ட்ரீக்கண்ட் எனிமீஸ். ஸோ வந்து போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா எப்படி சேஃப் ஜோனில் சேஃபாக ரீச் ஆகிறது அப்படிங்கிறத பற்றி வந்து ஒரு டிப் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து சேம் அதே தான். பட் இன்கேஸ் நமக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் பீஸாக ஒரு எனிமி மாட்டுறான்னு வச்சு ஓடிட்டுருக்கான், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். என்னென்னா வந்து நம்ம பீக்லேருந்து பீமசக்தி ஓடிட்டுருக்கோம், பீமசக்தியில் தான் வந்து அடுத்த சேஃப் ஜோன் இருக்குது. ஸோ நம்ம பீமசக்தி ரீச் ஆகணும் அப்படிங்கிறப்ப பீக்லேருந்து ஓடிட்டுருக்கோம். அப்போ வந்து நம்ம 4 பேர் இருக்கோம், நமக்கு முன்னாடி ஒரே ஒரு சிங்கிள் பீஸாக ஒரு எனிமி ஓடிட்டுருக்கோம். ஒரு சிங்கிள் பீஸை பார்த்தோன்னே நம்மளுக்கு அப்படியே பரப்பரன்னு இருக்கும், அடிச்சு பறக்க விட்டுருவோம், டவுன் பண்ணி கில் எடுத்துருவோம். ஸோ கில் எடுத்துருவோம்னு வச்சிக்கலாம். இப்போ அவனோட டீம்மேட் வந்து இன்கேஸ் முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சேஃப் ஜோன் கிட்ட நெருங்கிட்டாங்க. ஸோ அவனுங்க சேஃபாக இருக்கானுங்க, ரிங் கிட்ட நெருங்கிட்டாங்க. இப்போ நம்ம தான் வந்து சேஃப் ஜோனில் போயணுங்கிறப்ப அவங்க 3 பேர் அங்கே நின்றுட்டு நம்ம 4 பேர் அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணுறப்ப என்ன ஆகுனா நம்ம வந்து க்ளூவால் போட்டாலும் சரி எந்த கல்லில்
கவர் எடுத்தாலும் மரத்தில் கவர் எடுத்தாலும் சரி, நம்ம தான் சேஃப் ஜோனில் போய் ஆகணும். ஏன்னா நமக்கு பின்னாடி ஷ்ரிங்க் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஷ்ரிங்க் வந்துகிட்டு இருக்கவே நம்ம எப்படியாவது சேஃப் ஜோனில் போக தான் ட்ரை பண்ணுவோம். அந்த சமயம் வந்து நம்மளை கன்ஃபார்ம் செஞ்சு விட்ருவாங்க, முடிச்சிருவாங்க. ஏன்னா நீங்கள் நின்று ஃபைட் பண்ண முடியாது, நின்று ஃபைட் பண்ணால் உங்களுக்கு ஷ்ரிங்க் விட்ற மாட்டிப்பீங்க. ஷ்ரிங்க் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கோம், உங்களுக்கு அதிலேயே பவர் குறையும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் வந்து ஓடியாகணுங்கிறப்ப ஒரு வழியே கிடையாது, செம்மையாக செஞ்சு விட்ருவாங்க. ஈவன் வந்து இப்போ அந்த நீங்கள் சுட்டா ஒரு எனிமி வந்து ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க, அந்த சுட்ட எனிமி வந்து ஒரு சிங்கிள் பீஸாக இருக்குன்னு வச்சுங்க, அதாவது சிங்கிள் ஆள் தான் இருக்கான். அவன் வந்து டவுன் பண்ணியே ஸ்கில் எடுத்துட்டீங்க, வேற டிக்கெட் இல்லாமல் அவன் டீம்மேட் யாருமே இல்லை, அவன் மட்டும் தான் சிங்கிள் ஆளாக இருக்கான், அவனை கில் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். ஸோ நமக்கு மட்டும் மேபி இன்னொரு டீம் கூட ஓடிட்டு இருக்கலாம், இன்னொரு டீம் கூட இருக்கலாம். ஸோ அந்த டீமுக்கு வந்து நம்ம ஷூட் பண்ணுற சவுண்ட், அதாவது ஃபைட் சவுண்டு கேட்டிருக்கோம். ஸோ அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா நடக்கும். இந்த இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்க்குள்ளே போகிறப்ப வந்து ஃபைட் பண்ணாதீங்க, ஃபைட்டில் எங்கேஜ் ஆகிறது வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்க்குள்ளே போங்க, அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து என்ன பண்ண அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த எனிமையை விட்டுருங்க, ஒரு கில் ஒருத்தனாக இருந்தாலும் விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் விலகி போங்க, அவன் கண்ணில் படாத அளவு போங்க, இல்லை கொஞ்சம் பொறுமையாக போங்க, அதாவது அவனை போக விட்டு அதுக்கப்புறம் போங்க. ஸோ அந்த மாதிரி எதனா பண்ணுங்கள். ஒருத்தனாக இருந்தாலுமே வந்து ஃபைட்டில் எங்கேஜ் ஆகாதீங்க. நம்ம சேஃப் ஜோனில் இல்லாதப்ப சேஃப் ஜோனில் போயிட்டு என்ன வேணால் ஃபைட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம வந்து டிஃபென்ஸ் ஆடியே ஆகணும். நம்ம வந்து இந்த நேரத்தில் அஃபென்ஸ் ஆடணும் அப்படின்னா, நம்ம அட்டாக் ஆடணும் அப்படின்னா நம்மளை தான் கண்டிப்பாக முடிப்பாயே, கண்டிப்பாக அவுட் ஆயிடும். ஸோ டிஃபென்ஸ் ஆடுங்க, டிஃபென்ஸ் ஆடல தப்பு இல்லை. ஸ்ட்ரிங்க்குள்ளே போகிறப்ப கண்டிப்பாக வந்து எனிமியாக அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, ஃபைட்டில் எங்கேஜ் ஆகாதீங்க. ஃபஸ்ட்டு சேஃப் ஜோனில் சேஃபாக போங்க, அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரெண்டாவது டிப்பு, என்னென்னா வந்து ஸ்ட்ரிங்க் அண்ட் எனிமீஸ். ஸோ மூணாவது ப்ரோப்ளே டிப் என்ன அப்படின்னா வந்து கேம்பிங் அண்ட் அட்டாக் பொசிஷன்ஸ். ஸோ கேம்பிங் அண்ட் அட்டாக் பொசிஷன்ஸ்னால் என்னென்னா வந்து இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ரேங்க் மேட்ச்லாம் இதாகிறப்போ வந்து எல்லாருமே அதை ரேங்க் புஷ் பண்ணுறப்ப ஸோ கண்டிப்பாக கேம்ப் பண்ணி தான் ஆடுவாங்க. டேரெக்டாக வந்து நம்ம வந்து அட்டாக் ஆடணும் அப்படின்னா வந்து ஸோ வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து எல்லாமே நல்ல டீமாக இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்து நம்மளால் வந்து டேரெக்டாக ஜெயிக்க முடியாது. ஸோ வந்து கேம்ப் பண்ணி தான் ஆடியாகும். கேம்ப் பண்ணி ஆடுறப்ப மோஸ்ட்லி எல்லா டீம்ஸும் யூஸ் பண்ணுறது, நிறையா டீம்ஸ் யூஸ் பண்ணுற வீடு என்னென்னா பிளாக் ஹவுஸ். ஸோ பிளாக் ஹவுஸ் அப்புறம் ரெண்டு மூணு வீடு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பிளாக் ஹவுஸை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிளாக் ஹவுஸில் நம்ம வந்து டிஃபென்ஸ் ஆடி உட்காந்து கேம்ப் பண்ணிகிட்ருக்கப்ப ஸோ எப்படி வந்து எனிமி ஒரு ஸ்குவாடு வருது, மேலே வருது அப்படின்னா எப்படி அட்டாக் பண்ணலாம், எந்தெந்த பொசிஷனில் இருந்தால் வந்து ஈஸியாக கில் எடுக்கலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு படிப்பக்கம் ஏறினவுடனே ஒரு ரைட் சைடு ஒரு ரூம் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து ரெண்டு பிளேயர் இருக்கணும். ஒருத்தர் வந்து அந்த இதோட வாசல்கிட்ட நின்றுட்டே இருந்து வடியை பார்த்துட்டு இருப்பாங்க, இது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னொருத்தர் வந்து அதே ரூமில் வந்து பின்னாடி சோஃபா பின்னாடி உட்காந்துருக்கணும். ஸோ சோஃபா பின்னாடி உட்காந்துருக்கப்ப படி தெரிகிற மாதிரி உட்காந்தோம் அப்படின்னா வந்து அந்த வாசல்கிட்ட நிற்கிற ஒரு பிளேயருக்கு வந்து செம்மையாக நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அவர் அட்டாக் பண்ணுறப்ப அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஈவன் அவர் டவுன் ஆகிட்டாலும் ஒரு க்ளூவாலோ இல்லை டக்குன்னு போயிட்டு வந்து அவர் லைஃப் கொடுக்கலாம். ஸோ இன்னொருத்தர் வந்து அந்த இன்னொரு ரூமில் பெட்ரூம் இருக்குல்ல, அந்த ரூம் கிட்ட உள்ள செவுத்துக்கிட்டு நிற்பாங்க. ஸோ அங்கேயிருந்து வந்து படியை பார்த்துட்டு இருப்பாங்க, அங்கேயிருந்து வந்து அவர் அட்டாக் பண்ணலாம். அண்ட் இன்னொருத்தர் நாலாவது ஆள் வந்து எங்கே நிற்கணும் அப்படின்னா அந்த ரெண்டாவது மாடியோட ஸ்டேர்ஸில், அந்த ரெண்டாவது மாடியோட ஸ்டேர்ஸ் கிட்ட நிற்கணும். ஸோ அங்கேருந்து டேரெக்டாக பார்த்தா படி தெரியும். ஏன்னா அந்த இடத்த வந்து யாருமே வந்து எய்ம் பண்ண மாட்டாங்க. ஈவன் எனிமி வந்தாலும் அந்த இடத்த வந்து டக்குனு எய்ம் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாரும் பார்க்குற ஒரே இடம் வந்து இந்த படி ஏறினோட இருக்கிற அந்த ரைட் சைடு ரூம். ஸோ அந்த ரூம் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா படி என்னோட ரைட் சைடு ரூமில் செவுத்துட்டு நிற்கிறவர் வந்து ஒரு எனிமி வந்து டவுன் பண்ணிட்டாலும் கீழே உள்ளவங்க லைஃப் கொடுக்கறதுக்குள்ளே அந்த ரெண்டாவது மாடிப்படியில் இருக்கிறவர் வந்து கில் எடுத்து கொடுத்துடலாம். ஸோ டக்கு டக்கு கில் எடுக்கலாம். ஈவன் எத்தனை எனிமி ஏறினாலும் நாலு பேர் வந்து ஒன்றா ஏறினாலும் வந்து சூப்பராக முடிச்சு விடலாம். இந்த பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா வந்து சம தாறுமாராக வந்து அந்த டோட்டல் ஸ்குவாடே முடிச்சு விடலாம். சோல் நீங்கள் சோலோவாக இருக்கீங்க, ஒரு ஸ்குவாடே வருது. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ரைட் சைடு இருக்க ரூம் வாசப்படிக்கிட்டு நிற்பீங்க. ஒரு ஆள் ஏறினோன்னு டவுன் பண்ணிடுங்க, டவுன் பண்ணி டக்குன்னு கில் எடுத்துருங்க. கில்லை எடுத்துட்டு போயிட்டு சோஃபா பின்னாடி உட்காந்துருங்க. அதே சேம் ரைட் சைடு ரூம் இருக்க சோஃபா பின்னாடி போய் உட்காந்துருங்க. சோஃபா பின்னாடி போய் உட்காந்திங்கன்னா நீங்கள் அங்கே தான் இருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் வந்து என்ன ஆகுனா அடுத்த எனிமி வரப்போ மோஸ்ட்லி நீங்கள் டவுன் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்போ இப்படி டவுன் பண்ண முடியல, ரெண்டு பேர் தான் டவுன் பண்ண முடிச்சு அப்படின்னா டக்குன்னு படி வழியாக தாவி குச்சி எஸ்கேப் ஆகிடலாம். அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்து அடுத்த ஒரு பொசிஷன் நம்ம சேஃபான பொசிஷனுக்கு போயிடலாம். ஸோ வந்து இது வந்து சோலோவுக்கு சொல்கிறேன். அண்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்ம ஒன்லி பிளாக் ஹவுஸை பற்றி மட்டும் தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் வர வீடியோஸில் வந்து அடுத்தடுத்த கேம்பிங் பொசிஷன்ஸ் அண்ட் அட்டாக் பொசிஷன்ஸ் பார்ப்போம். ஸோ வந்து நம்மளோட மூணாவது டிப் வந்து கேம்பிங் அண்ட் அட்டாக் பொசிஷன்ஸ். ஓகேவா, இப்போ பார்க்க போகிற நாலாவது டிப்பு என்ன அப்படின்னா வந்து ஒரு சோலோ டிப். இது இந்த சோலோ டிப்பில் வந்து எப்படி சோலோ மேட்ச்சில் பூயா எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ மோஸ்ட்லி வந்து சோலோ ரேங்க் மேட்ச் விளையாடுறப்ப புஷ் பண்ணுறவங்க யாருமே நம்பாமல் சோலோ மேட்ச் விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து புஷ் பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னா வந்து பூயா எடுக்காமல் நிறைய மேட்ச் வந்து ஒரு அஞ்சாவது பிளேஸில் நாலாவது பிளேஸில் அந்த மாதிரி அவுட் ஆவாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து மோஸ்ட்லி சோலோ மேட்ச்சில் கடைசி ஸ்ட்ரிங்க் வரைக்கும், அதாவது கடைசி ஸ்ட்ரிங்க் வரைக்கும் வந்து ரெண்டாவது ஸ்ட்ரிங்க் கடைசிக்கு மொதல் ஸ்ட்ரிங்க் வரைக்குமே வந்து ஒரு ஆறு பேர் அஞ்சு பேர் வந்து உயிரோடு இருப்பாங்க.
ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து யாரோடையும் ஃபைட்டில் எங்கேஜே ஆகக்கூடாது. ஸோ எங் யாரையாவது அதாவது ஈவன் ஒரு எனிமி வந்து ரொம்ப மொக்கையாக நமக்கு முன்னாடி விடியாந்தாலும் வந்து அவனை நம்ம அடிக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஸ்டிங்க் இருக்கப்போ நம்ம லைட்டாக வந்து ஃபைட் எங்கே ஒரு கன் சவுண்டு கேட்டால் கூட வந்து எல்லாருக்குமே தெரியும், அந்த மேப்பில் இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல எனிமி இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். அது சோலோ மேட்ச்சில் யார் எங்கேருந்து அடிப்பாங்கன்ட்டு சொல்லவே முடியாது. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து அந்த 4-5 பேர் இருக்கிறப்ப நம்ம ஃபைட்டில் எங்கேஜ் ஆகவே கூடாது, ட்ரை பண்ணவே கூடாது, எப்படியாவது அவாய்ட் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கணும். அதுவும் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசி ஸ்ட்ரிங்குங்கிறப்போ வந்து நீங்கள் வந்து யாரையுமே அடிக்காதீங்க, நீங்கள் அடிக்காமல் குளுவால் போட்டு குளுவால் போட்டு நீங்கள் சேஃப் ஜோனை ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஈவன் உங்களுக்கு அடி விழுந்தாலும் நிற்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு சேஃப் ஜோனை நோக்கி போயிட்டே இருங்க. அடுத்த சேஃப் ஜோன் அதை கடைசி சேஃப் ஜோன் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டக்குட்டு கடைசி வந்து எங்கே பாயிண்ட் முடியுதுன்ட்டு. ஸோ அந்த இடத்த நோக்கி போய்கிட்டே இருங்க, கவர் எடுங்க. குளுவால் ரொம்ப முக்கியம் சோலோ மேட்ச்சில் எப்படியும் ஒரு மினிமம் 5 குளுவால் வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து சேஃப் ஜோனை நோக்கி போயிட்டே இருங்க, ஃபைட் லேங்கேஜ் ஆகுங்க, லெட் தம் ஃபைட், அதாவது எனிமீஸ்லாம் வந்து ஃபைட் பண்ண விடுங்க, அவங்க வந்து ஃபைட் பண்ணட்டும், ஃபைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கில் எடுங்க. மொத்தம் 3 பேர் இருந்தாலும் மீதி இருக்க 2 பேர் ஃபைட் பண்ண விடுங்க, நீங்கள் ஃபைட்டில் எங்கேஜ் ஆகவே ஆகாதீங்க. ஸோ ஆனிங்க அப்படின்னா பூஜை எடுக்கிறது கஷ்டம். ஸோ சோலோ மேட்சோட முக்கியமான விஷயம் அதை கடைசி நேரத்தில் தான் மோஸ்ட்லி எல்லாருமே அவுட் ஆவாங்க. மோஸ்ட்லி 5th இடம், 6th இடம், 7th இடத்துல அவுட் ஆவாங்க பிளேயர்ஸ் வந்து நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த டிப்பு என்னென்னா, ஃபைட்டில் எங்கேஜே ஆகாதீங்க கடைசி நேரத்தில், நீங்கள் பாட்டுக்கு சேஃப் ஜோனை நோக்கி போயிட்டே இருங்க, சேஃப் ஜோனுக்கு போக ட்ரை பண்ணுங்கள், அடி வாங்கினாலும் சேஃப் ஜோனுக்கு போக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களோட 4th டிப்பு, சோலோ மேட்சில் பூயா எடுக்கிறது எப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோட 5th மற்றும் கடைசி ப்ரோ பிளேயர் டிப் என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனால் ரொம்பவே முக்கியமான விஷயம், கட்டானா பேட்டு பேனு அந்த பரங். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனா எடுத்து வச்சுக்காமல் இருக்க சொல்லலை. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அதை எடுத்துக்கிட்டு ஓடுறப்ப வந்து அப்படியே வீசிக்கிட்டே போவாங்க. ஸோ அது வந்து ஒரு ட்ரெண்டு மாதிரி இருக்கும், நானும் ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்டு தான் இருந்தேன். பட் அது வந்து எவ்வளோ பெரிய தப்பான விஷயம்னா வந்து இப்போ இதெல்லாம் ரேங்க் மேட்ச்லாம் வந்து நல்ல ப்ரோ பிளேயர்ஸாக தான் வராங்க. ஸோ அந்த ப்ரோ பிளேயர்ஸாக வரப்போ அவங்களாம் வந்து சூப்பராக ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க. ஸோ கவனித்து ஆடுறப்ப என்னென்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பேண்ட் சவுண்டும் பராங் சவுண்டும் வந்து ஈவன் கட்டான பேட்டு 100 மீட்டர் 150 மீட்டர் கிட்டே வந்து கேட்கும். ஸ்டெப் சவுண்டு வந்து பக்கத்தில் போனால் தான் கேட்கும், வித்தின் 30 மீட்டர் அந்த ரேஞ்சில் போனால் தான் ஸ்டெப் சவுண்டு கேட்கும். பட் ஆனால் இந்த வீசுகிற சவுண்டு வந்து ரொம்ப தூரத்துலேருந்து கேட்கும். ஸோ அந்த மாதிரி தூரத்துலேருந்து கேட்குறப்ப எனிமீஸ் வந்து நமக்கு முன்னாடி நம்மளை அலர்ட் ஆகிடுவாங்க. ஸோ உங்களோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் அவங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் தான் போகிறீங்க அந்த பக்கம் தான் போகிறீங்கன்ட்டு. டிஸ்டன்ஸ்லேருந்தே உங்களை அட்டாக் பண்ண முடியும். ஸோ சேஃப் ஜோனில் போகிறப்பையும் சரி எப்பயுமே சரி, ஸோ உங்களை டிஸ்டன்ஸ்லேருந்து வந்து அவங்க அட்டாக் பண்ண முடியும் இந்த சவுண்டு வந்து ரொம்ப தூரமாகவே கேட்குறப்ப. ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணாதீங்க, அது வந்து ரொம்ப பெரிய தப்பு, நிறையா பேர் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஒரு ஸ்குவாட்டில் வந்து ஈவன் ஒரே ஒரு ஆள் மட்டும். ஸோ இந்த தப்பை வந்து சில நேரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப என்னன்னா நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா மூமெண்ட்டும் ஸோ எனிமிக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பண்ணவே பண்ணாதீங்க. நமக்கு முன்னாடி அவங்க அலர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து நம்மளால் வந்து அந்த ஒரு இதை வந்து சர்வே பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுங்க, வேணான்னு எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஆமோ படாமல் நம்மளை காப்பாற்றுவோம் பேனெல்லாம், பட் அதை எடுத்து எடுத்து வீசிக்கிட்டே வந்து ஓடாதீங்க. அந்த ஓடுற பழக்கத்தை வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை அவாய்ட் பண்ணுங்கள். சர்வே மேட்ச் ஆடுறப்பையும் சரி, அட்டாக் மேட்ச் ஆடுறப்பையும் சரி, அதை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து நம்மளோட இந்த வீடியோட கடைசி ப்ரோ பிளேயர் டிப் என்ன அப்படின்னா வந்து இந்த பராங்கு பேட்டு அந்த மீலி ஐட்டம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறத வந்து அதாவது வீசுறத வந்து அவாய்ட் பண்ணுறது. ஸோ இந்த 5 டிப்ஸும் வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அண்ட் வந்து சமய ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ போன வீடியோட இந்த வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னு தான் கொஞ்சம் நிறையா ஒர்க் பண்ணி ரெடி பண்ணோம். அண்ட் இதை விட நிறையா டிப்பு வந்து நாங்கள் எடுத்தோம், பட் அதுலேருந்து வந்து பிக் பண்ணது இந்த 5 மட்டும் தான். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கே வந்து ரொம்ப டீப்பாக போனோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால பொறுமையாக போயிட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போவோம். ஸோ வந்து இந்த டிப் ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணிச்சா இல்லையா, நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம் எங்களுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள். அண்ட் நன்றி, வணக்கம். இது ஹாட் ஷாட் ஃப்ரம் அன்கண்ட்ரோல் கேமிங். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய் பாய்.